தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தேர்வுக்கு கடைசி நேரத்தில் தேர்வுக்கு நம்மளை நாம் எப்படி தயார் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஏன் கடைசி நேரத்தில் நம்மளை நான் வந்து தேர்வுக்கு தயார் செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே என்ன தான் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடியே அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே நமக்கு எக்ஸாமோட டைம் டேபிள் கொடுத்து இருந்தால் கூட பொதுவாக எல்லோரும் பண்ணுற விஷயம் என்னென்னா அந்த கடைசி நேரத்தில் மட்டும்தான் எக்ஸாமுக்கு உட்காந்து நம்ம படிக்க ஆரம்பிப்போம் அப்படி சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கோம் கடைசி நேரத்தெல்லாம் படித்த சூழ்நிலை இருந்தாலும் அதற்கு நாம் நம்மை எப்படி தயார் செய்து கொள்வது அப்படின்னு சொல்லி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த துறை சார்ந்த படிப்பை தேர்ந்தெடுக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் துறை சார்ந்ததுன்னு சொன்னால் சப்ஜெக்ட் அதாவது நீங்கள் வந்து ஒரு தமிழ் வழி த த மொழி பாடங்கள் ஆங்கிலம் அல்லது தமிழ் இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறீங்கன்னா அது மனப்பாடம் செய்ய வேண்டிய விஷயமா இருக்கும் அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அல்லது கணிதம் வணிகவியல் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டடான பாடங்கள் எடுக்கிறீங்கன்னா இதை வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த மாதிரி ரெடி பண்ணி ஆகணும் இல்லை வந்து சில பாடங்களை பொறிஞ்சு தான் நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ வரலாறுலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மக்கப் பண்ணி படித்தாலும் நீங்கள் எழுத முடியாது அதை வந்து நம்ம படித்து புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் துறை சார்ந்த படிப்பை நீங்கள் எந்த துறை சார்ந்து நீங்கள் படிக்க போகிறீங்க என்ன சப்ஜெக்ட் சம்மந்தமாக படிக்க போகிறீங்கன்றதை தெரிந்து தெளிந்து அதை நீங்கள் படிக்கணும் இது வந்து ஒரு வகை அடுத்ததாக வந்து வினாக்களுக்கான வகைகளை புரிந்து கொள் அதாவது என்னென்னா வினாக்களுக்கான வகைகள் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கொஸ்டின்னு எவ்வளோ மார்க்கு கேட்பாங்க எவ்வளோ மார்க்குக்கு இது ஆன்சர் வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வந்து முக்கியமாக வந்து இந்த இது குருவினாவா சிறுவினாவா அல்லது பெருவினாவா இது மல்டிபிள் சாய்ஸ் உண்டா இதை கோடிட்டடமா அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும் இந்த பகுதி ஒன்று பகுதி ரெண்டு இதில் பகுதி ஒன்றில் என்ன கொஸ்டின் வரும் பகுதி இரண்டில் என்ன கொஸ்டின் வரும்னு பார்த்து அதை தெரிந்து தெளிந்து அதை நீங்கள் படித்து பார்க்கணும் ஸோ இது வந்து ஒரு வகை இதுதான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது வினாக்களுடைய வகைகளை பற்றி நீங்கள் சூஸ் பண்ணுறது ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதிக முக்கியத்துவத்தை உணருதல் ஸோ முக்கியமாக பாடத்துல எந்த பகுதியை படித்தா நமக்கு வந்து அதிகமாக வந்து மா மதிப்பெண் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா பகுதியுமே அதிக மதிப்பெண் வராது ஒரு குறிப்பிட்ட பகுதி அதிக மதிப்பெண் இருக்கலாம் குறிப்பிட்ட பகுதி வந்து குறைவான மதிப்பெண் இருக்கலாம் அப்போ எந்த பகுதியை படித்தா அதிகமான மதிப்பு நமக்கு வரும்ன்றதை தெரிந்து அதை நீங்கள் படிக்கணும் அதுதான் வந்து அதிக முக்கியத்துவத்தை உணருதல் அப்படின்னு சொல்கிறது ஸோ அடுத்ததாக கால அட்டவணை இந்த கால அட்டவணை அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை டைம் டேபிள் இந்த டைம் டேபிள் அவங்கவுங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க அது தவிர்த்து அந்த எக்ஸாம் டைம் டேபிள் இல்லாமல் நீங்கள் ஒரு டைம் டேபிள் போடணும் ஏன்னா கடைசி நம்ம லாஸ்ட் டைமில் நம்ம படிக்கிறோம் அப்படி படிக்கும் போது லாஸ்ட் டைம்னால் இன்றைக்கி எக்ஸாம்னா நாளைக்கு வந்து நம்ம படிக்கிறத நான் சொல்லலை மினிமம் ஒரு பத்து நாளுக்காவது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம் ஐயோ எக்ஸாம் கெட்ட வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பத்து நாளைக்காவது ஒரு டைம் டேபிள் போட்டுக்கணும் ஃபஸ்ட் டே வந்து எந்த எக்ஸாமு செகண்ட் டே எந்த எக்ஸாம் அப்போ இந்த எக்ஸாமு இத்தனை பாடம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இத்தனை நாளுக்குள்ளே நம்ம அதை முடிக்கணும் ஒரு டைம் டேபிள் நீங்கள் போட்டு வ வரையறுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து படிக்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அது வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு பாட வாரியாக நீங்கள் டைம் டேபிள் போட்டு படிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அடுத்ததாக வந்து உணவு உறக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உணவு உறக்கம் சொல்கிறது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு நைட்டு நீங்கள் படுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அளவுக்கு அதிகமான சாப்பாடு சாப்பிட்ட படுத்தாலும் அது சிரமமாக இருக்கும் நைட்டு தூக்கம் வராது அப்படி தூக்கம் வரலன்னு சொன்னால் காலையில் எக்ஸாமில் தூக்கம் வரும் ஒன்று இரண்டாவது அதிக நேரம் கண்வழித்து படித்தாலும் நமக்கு வந்து ம எக்ஸாமில் தூக்கம் வரும் அதனால் இந்த உணவு முறை அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் உறக்கம் என்பது ரொம்ப முக்கியம் குறைந்தது ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து ஏழு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் கம்பல்சரி நீங்கள் வந்து தூங்கணும் அப்படி படிக்கிற ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் காலையில் வந்து ஏர்லேயராக எழுந்திரிச்சு படிக்கிறது ரொம்ப நல்லது நைட்டு ரொம்ப லேட்டாக படுக்க படுக்காமல் சீக்கிரப்படுத்துகிட்டு காலையில் ஏர்லேயாக எந்திரிச்சு படிச்சுட்டு நீங்கள் தேர்வுக்கு தயாராகணும் அதுவும் குறிப்பாக இன்றைக்கி எக்ஸாம் போகிறீங்கன்னா இன்றைக்கி காலையில் உட்காந்து அந்த சப்ஜெக்ட் உட்காந்து திரும்ப வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி வகையில் வந்து நம்மளை நம்ம படித்தோம் நம்மளை நம்ம வந்து ஷைன் பண்ணி படித்தோம் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி கரெக்டாக எந்தெந்த டைமில் டைம் டேபிள் போடணும் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சு நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் எக்ஸாமுக்கு வந்து நிச்சயமாக வெற்றி என்பது தின்னம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்